என்ன நாடகம் என்ன நாடகம், எப்பேற்பட்ட வச்சனம். அண்ணா மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியுமா? அந்த நாடகத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஏ ஒன். நல்ல வேளை உங்க கூட நான் வராம இருந்திருந்தேன், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையே இழந்திருப்பேன். ஏ கண்ணம்மா, அந்த சந்திரமோகன் நடிச்சானே, அவன் நடிப்பு எப்படி? பெரிய ஆக்டர் நிரூபிச்சுட்டானே. நாங்களும் அதைத்தானே சொல்றோம். அவன் அங்க மட்டுமா நடிச்சான், வேற எங்க நடிச்சான்? ஏமா, அந்த சந்திரமோகனா நடிச்சவரை பார்த்தா நம்ம மேனேஜர் தர மாதிரி இல்ல, மூக்கு மொழியும் அப்படித்தான் இருந்துச்சு, குரல் கூட அப்படிதாமா இருந்தது, குரல் அப்படியே இருந்தது. நான் சொல்றேன். ஆமாமா. ஏன்பா ஏங்க, ஏன்பா ஏங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? நானும் நினைச்சேன் நம்ம துரை சத்தம் போட்டு கூட பேச மாட்டானே, அவன் டான் 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 மணி அடிச்ச மாதிரி முழங்குறானே, அவன் இவன் மாதிரி பெரிய ஹரிச்சந்திரன் பேரன்னு சுட்டு போட்டாலும் வாயிலிருந்து பொய்யே வராதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, இன்னும் என்னென்ன திருந்துமுள்ள திருத்தாளம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அவனை நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கீங்களே, இந்த வீட்டுல வயசு பண்ண வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க முடிவா சொல்லிட்டேன், ஒண்ணு அந்த அண்ட புழுதம் உங்க தோற இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல அங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கணும், ரெண்டுல வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பாரு தோற இப்படி ஏமாத்துவானா? அவனை உத்தமன் நினைச்சனே, உண்மையானவன் நம்பு நன்மை, நம்பிக்கை துரோகம் பண்ணுவானா? பார்த்தா இதே உருவம் தான். நான் அடிக்கல சார். சார், நீ என்ன ஏமாத்த முடியாது, அதே மூஞ்சி அதே கண்ணு அதே குரல். அப்படின்னா நேத்து நாடகத்தில் நடிச்சது உன் தம்பியா? தம்பிதான் சார், தம்பிதான், கரெக்டா சொல்றீங்க சார். இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ ஒரே அச்சல வார்த்தை மாதிரி இருக்குது. அது வந்து நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிரவீர் சார். ரெட்ட பிரவீர்? ஆமா சார். அதாவது ஆற்காடு ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் மாதிரி சார். ஓஹோ, அண்ணனை பார்த்தா தம்பியை ஏமாந்துருவாங்க, தம்பியை பாக்குறவங்க அண்ணனை ஏமாந்துருவாங்களா? அப்படித்தான்ப்பா, நானும் ஏமாந்துட்டேன். தர உன் தம்பி ரொம்ப எடுப்பு, ராஜா மாதிரி. பேர் என்ன? ராஜா மாதிரியே? ராஜாதான் சார். பேரு ராஜாதான் சார். ராஜா ராஜா என்னப்பா, நான் சொன்னதை அப்படியே சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி மங்களத்து